வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல் ஐக்கான் அமைக்க கொடுத்துருங்க, ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, ஷேர் பண்ணி கொடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 19/7/2020, ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சார்வரி வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8:15 முதல் 9 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை ராகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை சந்திராசிமா இருக்குன்னா கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசிபலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷராசினிகளே, உங்கள் பெருமைகள் பலப்படும் புலப்படும். உங்கள் பொறுமையால் பெருமைகள் கூடும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். எந்த சொல்லி விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். உங்கள் நிலைமை உயரப்போகிறது. சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சொல்வாக்கும் செல்வாக்கும் கூட இருக்கிறது. வரவணைப்புகள் சீராகும். ஆண்பான ரிஷபராசினிகளே, உயர்வான சிந்தனைகள் தோன்றும். உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சமுதாயத்திலே ஒரு சில பதவிகள் கிடைக்கலாம். ஆன்மீக பொறுப்புகளும் கிடைக்கும். திருப்பணி வேலைகளில் ஈடுபடலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். நட்பு வழியிலே கவனமாக செயல்படவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்பான மிதுனராசினிகளே, உங்கள் இரக்க குணம் ஒரு சில நேரங்களிலே பிரச்சனையை உருவாக்கலாம். எனவே தேவை என்றால் மட்டும் இரக்க குணம் காட்டுங்கள். எல்லோருடையும் இரக்கம் காட்ட வேண்டாம். தகவல்கள் ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தலாம். உற்றார் உறவினர் சுற்றத்தார் ஒரு சிலர் உங்களுக்கு பிரச்சனை செய்யலாம். அனுசரித்து செல்லவும் இல்லை விட்டு கொடுத்து செல்லவும். எந்த சொல்லும் யாருக்கும் நல்ல பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்திலே கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான கடகராசினிகளே, உங்கள் பக்தி மார்க்கத்திலே நீங்கள் திளைக்க காத்திருக்கிறீர்கள். திருப்பணி வேலைகளை செய்யலாம். மன அமைதி கூடும். பெற்றோர் வழியிலே மருத்துவ செலவு கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நட்பு வழியிலே கவனம் தேவை. தங்கம் வெள்ளி வியாபாரிகள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஆண்பான சிம்மராசினிகளே, உடல் சோர்வு ஏற்படலாம். இருந்தாலும் உள்ளம் சோர்வடையாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். தகவல்கள் தனவரவு கூட்டும். வருமானப்புகள் சீராகும். திருப்பணி வேலைகளிலே மனம் நாட்டம் கூடும். உற்றார் உன் உதவியாக இருப்பார்கள். குடும்ப உறவுகள் சீராகும். பிள்ளைகள் வழியிலே கவனத்தோடு செயல்படவும். ஆண்பான கன்னிராசினிகளே, உங்கள் வேகம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் வேகத்துடன் செயல்பட வேண்டும். பொறுமையும் தேவை. பொறுமை சேர்ந்தால் பெருமை கூடும். முன்கோபத்தை தவிர்த்து விடவும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக வயிறு சம்பந்தப்பட்ட முழங்கால் சம்பந்தப்பட்ட வலி பிரச்சனை ஏற்படலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். தகவல்கள் தனவரவு கூட்டும். ஆண்பான துளராசினிகள், உங்களுக்கு பல வழிகளில் மன அச்சம் ஏற்படலாம், குழப்பம் ஏற்படலாம், படபடப்பு ஏற்படலாம். பொறுமையாக செயல்படவும். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படவும். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் லாபம் பெறலாம். வருமானப்புகள் சீராகும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிகராசினிகளே, உடல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும். சுத்தத்தை கூடுதல் வழியிலே கடைபிடிக்க வேண்டும். காய்கறிகள் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் மிகுந்த கவனம் தேவை. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். கலைத்துறையின் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம். அரசு வழியிலே ஆதாயம் பெறலாம். மாணவ செல்வங்கள் கூடுதல் வெளிப்போல் செயல்பட வேண்டும். ஆண்பான தனுசு ராசினிகளே, கோபத்தை குறைத்து கொள்ளவும், அனுசரித்து பேசவும். யார் பேசினாலும் அவர்கள் பேச்சை கேட்டு வாங்கி அதற்கு பிறகு பதில் சொல்ல வேண்டும். உங்கள் பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பு மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. மருத்துவத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வழக்குரைஞர்கள் சிறப்பான வெற்றிகளை பெறலாம். தகவல்கள் சாத்தியமாகும். காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகள் மாறப்போகிறது. மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையும். பெற்றோர்கள் வெளியிலே பெரியோர்கள் வெளியிலே ஆசீர்வாதம் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். அலுவலக பிரச்சனைகள் சீராகும். வெளியூர் தகவல்கள் ஒரு சிலருக்கு பிரச்சனை உருவாக்கலாம். அனுசரித்து செலவும். ஆண்பான கும்பராசினிகளே, தன வரவு கூடும். நலம் கூடும். பலம் கூடும். நட்பு வழியிலே கவனம் தேவை. புதிய பால் புன்னகையை பூக்கலாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். உற்றார் உறவினர் நட்பு வழியிலே உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். மகளிர் வழியிலே கவனமாக பேசவும் கவனமாக பழகவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மீனராசினிகளே, பொறுமை மிக அவசியம். பொறாமை பிரச்சனை ஏற்படலாம். போட்டி பொறாமை ஏற்படலாம். வழக்குகள் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கலாம். இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள். காவல் இராணுவத்தினர் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். வாக்கினாடு ஜீவனம் செய்வோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம்.
வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பானியர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசி கேட்டீங்கன்னா, பொதுவாக சமையல் அறைக்கு பக்கத்திலே அருகிலே துடைப்பம் வைக்கக்கூடாது. ஆண்பானியர்களை உங்களுக்கான சிறப்பான மூலிகை ரசினி கேட்டிங்கன்னா, பொதுவாக வெந்தய நீரை குடித்து வந்தால் நீரிழிவு குறையுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.